Hi viewers, welcome back to Chitra's Cooking. Nikki nama channel la oru super bana side dish paakaporam. Kaaye illada veg kuruma. Nama hotel la saapruvom la andha mari attrasamana oru kuruma. Vaanga eppadi seyalan paakalam. The kuruma seyradhukku first la oru cooker la 2 tablespoon enna uthiyaachi. Enna uthittu enna kaanjadum oru biryani ila 1 piece patta, 2 krambu, 2 elaka, 1 star poo. Setitu idu kuda podiya nariki vechirunda peri vengayam chinna size vengayam irundhanaala na 2 vengayam eduthiruken. இன்னைக்கு நான் வந்து காய் எதுவும் சேர்க்காதனால நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி தான் இன்னைக்கு மெயின் இன்கிரிடியன்ட். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு குருமா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு காய் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய் சேர்த்துக்கலாம். பட் இன்னைக்கு வந்து காயே இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் தான் செய்கிறனால நான் காய் எதுவும் சேர்க்கல. பட் காய் சேர்த்தாலும் இதே ப்ரிப்பரேஷன் தான். தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் காயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி. தக்காளி நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நம்ம எல்லாம் போட்ட பிறகு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணனால நல்ல பொடியாக கட் பண்ணனால சீக்கிரமாக வதங்கிரும். இது கூட ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக ஒரு கை ஃபுல்லாக புதினா. புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா தான் இந்த ரெசிபிக்கு செமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் புதினாவோட ஃப்ளேவர். இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குட்டி சாப்பிட்றதுனால இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். பட் அதுலேயும் காரம் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தேங்காய். நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது கூட நான் ஒரு 20 minutes வந்து கேஷ்யூஸ், ஒரு 10 கேஷ்யூஸும் கொஞ்சமாக கசகசா பாப்பி சீட்ஸ்
அதை வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசா வந்து ஊற வச்சா தான் நல்லா அரையும். அதனால் நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். சூப்பராக அரைஞ்சிரும் ஊறினால. ஸோ அதை தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கிரவுண்ட் பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். அந்த கசகசா நம்ம சின்ன வெங்காயம்லாம் சூப்பராக அரைஞ்சிருச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஜாரில் இருக்கிறதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுப்போம். நம்ம சேர்த்த கிரவுண்ட் பேஸ்ட், நம்ம இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ குக்கரில் ஒரு விசில் விட போகணும். அதனால் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம சீசனிங் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டில் கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் பத்தலை. ஸோ மீதி உப்பு போட்டுட்டு இப்போ ஒரே ஒரு விசில், ஜஸ்ட் 1 விசில் தான் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு விசில் கழித்து பார்ப்போம். ஒரு விசில் விட்டதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் பாருங்க. இவ்வளோ கெட்டியாக சூப்பராக நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச்சு ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் சர்க்கரை சேர்த்துட்டு அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். சேர்த்துட்டு ஃபைனல் டச் பொடியாக விட்டுருந்த மல்லி தூவி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த வெஜ் குருமாவை நான் ராகி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணுறேன். இந்த ராகி சப்பாத்தி கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.